இன்னைக்கு நம்ம கேரட்ல வடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 150 கடலை பருப்பு ஊற வச்சு அள்ளி வச்சிருக்கேன். 150 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கு. பட்டை வத்த 15, கொத்தமல்லி கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்கு, தேங்காய் முடி, கால் கிலோ கேரட்டு, தேவையான அளவு எண்ணெய், புதினா கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கு, கருவேப்பிலை கொஞ்சம், வெள்ளைப்பூடு 5 பல்லு, தேவையான அளவு உப்பு, இஞ்சி 1 துண்டு, சோம்பு 2, ஊற வச்ச கடலப்பருப்பை 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. கேரட்டு சீவுறதுல இந்த கேரட்டை சீவி எடுத்துக்கிறணும், புட்டு மாதிரி தேங்காயை திருவிக்கிறணும், வெங்காயத்தை பொடுசாக வெட்டிக்கிறணும், வெள்ளைப்பூடி இஞ்சி அரைச்சிக்கிறணும், சோம்பு பட்டவத்தில் நுணுக்கிக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொருள் எல்லா பொருளையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம உருண்டை தட்டுறதுக்கு மாவா பிணையுவோம். இப்போ வடை செய்கிறதுக்கு நம்ம மாவு பிணையுவோம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், தேங்காய் பூ, பட்டை வத்த சோம்பு நுணுக்கி வச்சது, உரப்புக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு, கேரட்டு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, எல்லாமே சத்துள்ள பொருளாக போடுறேன். நல்லது, சத்து உடம்புக்கு நல்லது. இது கடலைப்பருப்பு ஊற வச்சு ஆட்டினது. இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிணையணும். பிணைஞ்சு தான் நம்ம வடைக்கு தட்டி போடணும். இந்த அளவுக்கு உருண்டை வர மாதிரி திரட்டணும். திரட்டிக்கிட்டு நம்ம இப்படி தட்டி தட்டி நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு சைஸாக தட்டி நம்ம போட்டு வடையை எடுத்துக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, இப்போ எண்ணெயை ஊற்றுவோம். இந்த ஷேப்பில் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் இந்த வடையை நம்ம போடுவோம். செவக்க வேகமும் பரட்டி விடுங்க. நல்லா மொறு மொறுன்னு வேகணும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா நல்லது, பெரியாளுமே சாப்பிடலாம் நல்லது. சாயங்காலம் டீ குடிச்சுக்கிட்டே சாப்பிடலாம், சாம்பார் வச்சா வடை மாதிரி வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி செவக்க மொறுமொறுன்னு எடுத்துக்கோங்க வடையை, எண்ணெயை வடிகட்டி. இப்போ கேரட் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறங்க.